உலகத்தையே இன்னைக்கு புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கொரோனா வைரஸ். அதை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டு நிறைய பீதியும் கிளப்பிட்டாங்க. அதே வேலையை நான் பண்ண விரும்பல. என்னையால முடிஞ்ச ஒரு சின்ன அவேர்னஸ் தான் அது. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. உலகத்தையே பெரிய பயத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறது கொரோனா வைரஸ். டாக்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது மெடிசனும் கிடையாதுன்னு சொல்றப்போ ஒரே ஒரு சித்த மருத்துவர் வந்துட்டு இதை கியூர் பண்ணலாம், இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபேமிலிக்கான ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சித்த மருத்துவம் எவ்வளோ முக்கியங்கிறதையும் தான் சொல்ல போறேன். கொரோனா வைரஸ் யாரை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களை தான் அது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுது. அதாவது குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால சித்த மருத்துவர்கள் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவே. மஞ்சள், மஞ்சள் தண்ணியை வீட்டில் தெளிச்சு விடுங்க. மஞ்சளை தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அதில் ஆவி பிடிங்க. மஞ்சளை தண்ணியில் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு குளிச்சு விடுங்க. லேடிஸ் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக். அந்த காலத்துலேயும் பார்த்துருக்கலாம், இந்த காலத்துலேயும் பார்த்துருக்கலாம், மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு வைப்பாங்க. பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைப்பாங்க. மஞ்சள் தண்ணியை ஊற்றி அவங்கள குளிப்பாட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்கள எந்த கிருமியும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மரம் வேப்ப மரம். அந்த வேப்ப இலைக்கு எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா, அந்த வேப்ப இலையை நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு சுட வச்சு அந்த சுடு தண்ணியை நீங்கள் குடிங்க, எந்த வைரஸும் உங்களை அட்டாக் பண்ணாது. இன்னைக்கு டாக்டர்ஸ்டே போய் கேட்டால் டாக்டர் சொல்கிற விஷயம் கொரோனா வைரஸுக்கு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, கொய்யாக்காய் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, துளசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, நிலவேம்புன்னு சொல்லிட்டு ஒரு பொடி இருக்குது, அந்த பொடியை நீங்கள் தண்ணியில் கலந்து சுட வச்சு குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அது ஜாஸ்தி பண்ணிவிடுது. இந்த வழியில் எல்லாமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கொரோனா வைரஸ்க்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எந்த ஒரு மெடிசனுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை நம்புறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துக்கு பின்னாடி போகிறோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம். சித்த மருத்துவம் மூலயமா கொரோனா வைரஸ்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு டாக்டர் தணிகாச்சலம்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி வந்திருக்காரு. அவருக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறத விட, இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிற நம்ம தமிழ் சித்த மருத்துவத்துக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா வேற எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். மற்ற மருத்துவங்களால் அமுக்கப்பட்ட ஒரு மருத்துவம் தான் அந்த சித்த மருத்துவம். நம்ம சித்த மருத்துவமும் சரி, நம்ம தமிழும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை உலக லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் சித்த மருத்துவர் போய் சைனாவில் ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம நாட்டில் ஹெல்ப் பண்ணாலும் சரி, உயிர்கள் காப்பாற்றப்படும். கொரோனா வைரஸோட பிரச்சனை உலக லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த உலக லெவலில் இருக்கிற பிரச்சனைக்கு என் தமிழ் மருத்துவம் உதவுது அப்படின்னா, ஒரு மனுஷனாக நின்று இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தமிழ் சித்த மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மருத்துவத்தின் மூலமாக என் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, சைனாவில் இருக்கிறவங்க ஃபேமிலிக்கும் இந்த மருத்துவம் ஒரு உபயோகமாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீ சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணாமல் போ, லைக் பண்ணு பண்ணாமல் போ, ஆனால் ஷேர் பண்ணு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு நாலு ஃபேமிலிக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சித்த மருத்துவத்தை நம்ம தான் மேலே கொண்டு வரணும். எதுவுமே இல்லாத இடம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே, நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் நினைக்கிறேன்.